ஃபென்டாசி ஃபோர் டேரக்டராக ஃபஸ்ட்டு நம்ம கெவின் ஃபேகே ஜான் வாட்ஸை தான் சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் எனக்கு இந்த சூப்பர் ஹீரோ படங்களில் கொஞ்சம் டைம் லைன் வேணும், கேப் வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக வாண்டா விஷன் டேரக்டர் மேட் ஷாக்மேனை பற்றின பற்றி உள்ள கூட்டம் வந்திருக்காங்க. அவருக்கும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வாண்டா விஷன் உண்மையில ஒரு நல்ல சீரீஸ் தான், பட் இருந்தாலும் ஃபென்டாசிக் ஃபோருங்கிறது ரொம்பவே பயங்கரமான ஒரு பிராண்டு. ஃபர்ஸ்ட் மார்வல் சூப்பர் ஹீரோ ஃபேமிலி, மார்வல் இந்த அளவுக்கு மிக பெருசாக வளர்றதுக்கு ஃபென்டாசிக் ஃபோரும் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரீசன். அப்படி பார்க்கும்போது இதை மிகப்பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவாங்க நினச்சிட்டு இருந்தா, இப்போதைக்கு புதுசாக இந்த ஃபென்டாசிக் ஃபோரோட ரைட்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜெஃப் கேப்லான் அண்ட் இயான் ஸ்பிரிங்கர் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ரைட்டர்ஸாக இருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிக் பட்ஜெட் மூவி. இதுக்கு முன்னாடி 2013 and 2014 தான் அவங்க ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஆவரேஜான படங்கள் அண்ட் அவ்வளோ பெரிய படங்களுமே கிடையாது, மோர்லேக் ஒரு பி ரேட்டட் மூவினு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் உங்களுடைய பிக் பட்ஜெட் மூவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபென்டாசிக் ஃபோர் நல்லா வருமானு சொல்லி சில பேருக்கு பயம் ஏற்படலாம். மார்வல முக்காவாசி சூப்பர் ஹீரோஸ் அண்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே உள்ள வரதுக்கு முன்னாடி பேர் தேடுறதவங்களா தான் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஆனால் ஃபென்டாசிக் ஃபோரை கொஞ்சம் பக்காவாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.